வீடு தேடி வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? தாத்தா, வீடு சூப்பரா இருக்கு. அப்படியா? இதை விட சூப்பரான பெரிய வீட்டில் வாழ்ந்தோம், இப்ப இந்த வீட்டில் வாழ்றோம். சரி, எதுக்காக என்ன பார்க்க வந்தீங்க? ஏய் சொல்லுடா, நீ தானே தாத்தா வீட்டுக்கு வரணும்னு ஐடியா கொடுத்த. என்ன தாத்தா, பசங்களுக்கு படிக்கிற ஆர்வம் முத்தி போய் வீட்டுக்கே தேடி வந்துட்டாங்க. பாடம் படிக்க வரல. பின்ன தாத்தா, உங்க வீட்டுல டிவி பெட்டி இல்ல? எனக்கு எதுக்கு அதெல்லாம்? இவ்ளோ பெரிய வீடு வச்சிருக்கீங்க, டிவி பெட்டி இல்லன்றீங்க. பாட்டியால எப்படி சீரியல் பார்க்காம இருக்க முடியுது? என்னன்னு தாத்தா, பல சந்தர்ப்பங்கள்ல சின்ன பசங்களுக்கு மேஜிக் பண்ணி காட்டியே அவங்களை இப்படியே படக்கி விட்டுட்டீங்க. அதை நம்பி இப்ப அவங்க இங்க வந்திருக்காங்க. பாவம், மற்ற பசங்களை மாதிரி அவங்களால ஜாலியா பொழுதுபோக்க முடியல, அதனால அவங்க இங்க வந்திருக்காங்க. என்ன பண்ண சொல்ற மோசா? அவங்களுக்கு டிவியை வரவழைச்சு தாங்க. நீ சொல்றது சரிதான், நம்மளை நம்பி வந்தவங்களை ஏமாத்த கூடாது. சர்ற பசங்களா, டிவி போட்டியில என்ன படம் பார்க்கணும்? தாத்தா, சூப்பரா ஒரு இங்கிலீஷ் படம் போடுங்க தாத்தா. நீங்க எதிர்பார்க்கறத விட சூப்பரான இங்கிலீஷ் படம் என் மேஜிக் பொட்டியில வரப்போகுது, பார்த்து ரசிங்க. எல்லாரும் அந்த சவுத்தை பார்த்து உட்காருங்க. ஓகே ஓகே, எப்பவுமே டிவில படம் பார்த்துக்கிட்டு படிப்ப கோட்ட விட்டுறாதீங்க. சரி மூசா. சரி, இப்ப வீட்டுக்கு போங்க. வாங்க.
ஏண்டா சங்கரா, இப்படியே வருத்தப்பட்டு உட்கார்ந்துருந்தா என்ன அர்த்தம்? மேற்கொண்டு ஆக வேண்டிய வேலையை கவனிடா. எப்படிமா எப்படிமா அந்த இழப்ப மறக்க முடியும்? ராஜேஷ் இந்த ஊருக்கு வர வேண்டாம் வர வேண்டான்னு தலப்பாடு அடிச்சுக்கிட்டேன். என் பேச்சை கேட்காம அவன் எதுக்காக இந்த ஊருக்கு வரணும்? தன் உயிரை விடணும் சொல்லு. நமக்கு நல்லது நடக்கும்னு நினைச்சுதான் ராஜேஷ் இங்க வந்தா. என்ன நல்லது நடக்கும் நினைச்சு வந்தான்? மந்திரவாதியை கூட்டிட்டு வந்து அந்த அடங்காப்படாரிய அடக்கி வைக்கணும்னு ராஜேஷ் நினைச்சதுல என்னடா தப்பு? ராஜேஷ் நினைச்சதுல தப்பு இல்லம்மா. ஆனா அந்த மந்திரவாதி உண்மையிலேயே திறமை உள்ளவர் தானா, இல்ல அவருக்கு ஆவிகளை அடக்கக்கூடிய சக்தி இருக்கா, இதையெல்லாம் ஓரளவு தெரிஞ்சுட்டு தான் கூட்டிட்டு வந்திருக்கணும். மந்திரவாதிகளை சோதிக்கிற சக்தி சாதாரண மனுஷங்களுக்கு எங்கெங்க இருக்கு? அவன் நாலு பேருக்கு நல்லது கெட்டது செய்யறத வச்சுதான் அவனை எடை போட முடியும். பாவ ராஜேஷ், இத நம்பிதான் ஏமாந்துருக்கா. ஏமாந்து விட்டுமா போனா, நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு ஒரே அடி போய் சேர்ந்துட்டோம். சங்கரா, சின்ன வயசுல இறந்தாலும் வயசாகி செத்து போனாலும் இறந்தவங்களுக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்குகளை செஞ்சுதானே ஆகணும். இப்படி உட்கார்ந்துருந்தீன்னா எப்படியா? போய்யா, அதுக்குண்டான வேலையை போய் கவனி. எந்திரி ஐயா, நம்ம கயல்வெளியோட ஆவி அடக்கிறதுக்காக ராஜேஷ் தம்பி கூட்டிட்டு வந்திருந்தார்ல மந்திரவாதி, அவர் வந்திருக்காருயா? அஸ்கல் மந்திரவாதி வந்திருக்கானா? நம்ம கிட்ட எல்லா படத்தையும் வாங்கி ஏமாத்திட்டு ஒரு உயிரையும் பலி வாங்கிட்டு மறுபடியும் இங்க வந்திருக்கானா? ஆமாய்யா. எங்கவன் எங்கவன்? ஏய்யா பித்தலாட்டக்காரா, இன்னும் யார் உயிரை பலி வாங்குறதுக்காக இங்க வந்திருக்க கேக்குறானு சொல்லு. கண்ணுக்கு தெரியாத பேய் பிசாசுக்கு தான் ஜனங்களை ஆட்டி படைக்குதுன்னா நீங்களும் ஏயா அதுக்கு பேரை சொல்லிட்டு ஊரை ஏமாத்தி பிழைக்கிறீங்க. இப்படி ஒரு கேவலமான பழப்பு பிழைக்கிறத விட முச்சந்தில நாட்டிட்டு சாவலாம் நீங்கள்லாம். உன்னால கடைசியா போனது என் மகன் ராஜேஸ்வர உயிரா இருக்கட்டும், உன்னால ஜனங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, உங்ககிட்ட யாரும் ஏமாறவும் கூடாது. இவனை புடிச்சு மரத்தில் கட்டி மண்ணனை ஊத்து கொளுத்துங்க. இருங்கடா சங்கரா. நீ சும்மா இருமா. நீங்களும் ராஜேஷ் எங்கிட்ட வந்து இந்த கயல்வழி ஆவிய பத்தி எல்லாம் சொல்லி நீங்க கண்டிப்பா வரணும்னு கேட்டதெல்லாம் உண்மைதான். ஆனா அவர் சொன்ன நேரத்துக்கு என்னால வர முடியல. நேத்து விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் இங்க வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதான் நான் பொறுப்பிட்டு இங்க வந்தேன். ஏய் சங்கரா, இவர் சொல்றதெல்லாம் உண்மையாடா? என் தலையே சுத்துதுடா. அம்மா கொஞ்சம் பொறுமையேறமா. அப்போ ராஜேஷோட உங்க உருவத்துல வந்தது யாரு? யார் வந்ததுன்னு தெரியல, ஆனா நான் வரலங்க. இவர் மாதிரியே வந்து நம்மளை ஏமாத்தி நம்ம புண்ணிய கொன்னது அந்த சண்டாளி கையில் வழிதாங்க. அவ நம்ம குடும்பத்தை அழிக்காம விட மாட்டாங்க. நம்ம குடும்பத்தை அழிக்காம விட மாட்டா. ஏ மந்திரவாதி, ஆவிக்கு மனுஷனா உருவெடுக்கிற வாய்ப்பு இருக்கா? அது அந்த ஆவியுடைய பலம் பலவீனம் இதெல்லாம் பொறுத்தது. அப்போ உங்க உருவத்துல வந்தது அந்த கையல் வழியே தான். அவளுக்கு அந்த பலம் இருக்கு, அதை நான் பல தடவை பார்த்திருக்கேன். ஐயா மந்திரவாதி, உண்மை தெரியாம நான் உங்களை தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. ஐயா என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. ஐயா எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் உயிர் பயம் ஒண்ணுதான். நீங்க எதையும் மனசுல வச்சுக்காம நீங்க தான் எங்களை காப்பாத்தணும், அந்த கயல் வழியை அடக்கி அழிக்கணும். கண்டிப்பா செய்யறேன். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். கவலைப்படாதீங்க. தாமதமா வந்து ஒரு உயிர் பலியானதுக்கு தனிப்பட்ட முறையில எனக்கும் வேதனை இருக்கு. இன்னைக்கே பூஜையை ஆரம்பிக்கிறேன். நானா கயல் விடியாங்கிறத பாத்துறேன். அம்மா வாமா வா, வந்து உக்கார்.
என்னம்மா விஷயம்? உங்களை பார்க்கணும்னு தான்மா வந்தேன். அது தெரிஞ்சுதாம்மா, நீ வந்து நின்னதும் வா உட்காருன்னு சொன்னேன். நாங்கள் இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து பல பேர் எங்கள் வீட்டுக்கு வராங்க. வைத்தியம்னா என்ன பார்ப்பாங்க, மற்ற விஷயம்னா என் வீட்டுக்காரன் என் பேரனையும் பார்ப்பாங்க. நீ என்ன தானே பார்க்க வந்திருக்க சொல்லு, உன் உடம்புக்கு என்னம்மா? ஏம்மா உன் முகம் வீங்கியிருக்கு, ரொம்ப நேரம் அழுதியா? என்ன மாதிரி பொண்ணுக்கு ரொம்ப நேரம் அழகுது ஒன்று தானம்மா ஆறுதல்? இந்த ஆயுஷா வீட்டுக்கு வந்தவங்க யாரும் அழுத முகத்தோடு போகக்கூடாது. உன் உடம்புக்கு என்ன சொல்லுமா? எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன். இந்த ஊர் ஜனங்க உங்கள் கைராசியை பற்றி தான் பேசுகிறாங்கம்மா, அதனால தான் இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு பயமாக இருக்குமா. பயமா? என்கிட்ட உனக்கு என்ன பயம்? நீயும் பொண்ணு நானும் பொண்ணு, என்கிட்ட தைரியமாக சொல்லுமா? அம்மா நான் முழுகாமல் இருக்கேன், அதை கலைக்கிறதுக்கு மருந்து வேணுமா? ஆ, இதுக்காகத்தான் இவ்வளவு நேரம் எடுத்தியா? மருத்து வச்சுனா மருந்து கொடுத்து பிள்ளைய கலைக்கிறவா நினைச்சியா? அப்படி தப்பான பிள்ளையா இருந்தா நீ உயிரை போக்கிக்க வேண்டியதானே இங்க எதுக்காக வந்த? செத்துருப்பேன், மூணு பொட்ட பிள்ளைங்களும் அனாதையா நின்னுடுமேன்னுதான் என் மனசு கல்லாக்கிக்கிட்டு உங்ககிட்ட வந்தேம்மா. என்னம்மா சொல்ற? வசதி இல்லாத வீட்டுல பொண்ணா பிறந்துட்டு பக்கரம் பிடிச்சவனுக்கு வாழ்க்கப்பட்டவளுக்கு சாகிறதுக்கு கூட உரிமை இல்லாம போயிடுச்சுமா. என் புருஷனுக்கு ஆம்பளை புள்ள வேணுமா? இந்த தடவையும் பொண்ணா பிறந்துடுச்சுன்னா என் புருஷனும் என் மாமியாரும் என்ன பிறந்த வீட்டுக்கு அனுப்புறதுக்கு தயாரா இருக்காங்க. கடவுளே, இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு சோதனையா? இந்த கருவை நான் கலைச்சிட்டா கரு தங்கல, ஏதோ குலதெய்வம் குத்தம் இருக்குன்னு சொல்லி என் காலத்தை கொஞ்சம் ஓட்டிக்குவேம்மா. ஊர்ல இருக்கிற மருந்து வச்சுக்கிட்டு மருந்து கேட்டா என் புருஷன்கிட்ட கண்டிப்பா சொல்லிடுவாங்கம்மா, அதனாலதாம்மா நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். ஏமா, ஒருவேளை நீ கலைக்கு நினைக்கிற இந்த பிள்ளை ஆம்பளை பிள்ளையா இருந்தா? அப்படி நம்பி நம்பிதாம்மா மூணு பொம்பளை பிள்ளைங்களுக்கும் தாயாயிட்டேன். என் புருஷனுக்கு ஆம்பளை புள்ள வேணுங்கிறது எவ்வளவு உண்மையோ அதே மாதிரி பொம்பளை பிள்ளைங்களை பிடிக்காதுங்கிறதும் உண்மைம்மா. இந்த பாருமா, உன் வயிற்றுல இருக்கிற பிள்ளைய கலைக்காத, நான் சொல்றேன் இது ஆம்பளை பிள்ளைதான். என் வாசப்படியே என்ன நினைச்சு மிதிச்சியோ எனக்கு தெரியாது, ஆனா நான் என் வீட்டுக்கு வந்த எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு சாமி வேண்டிட்டு இருக்கேன். நான் கும்பிட சாமி மேல சத்தியமா சொல்றேன், இந்த தடவை உனக்கு ஆம்பளை புள்ள தான் பிறக்கும். மருந்து மாயத்துக்கெல்லாம் தப்பி ஓம் பிள்ளை என்கிட்ட வந்தது பாரு, அப்பவே தெரிஞ்சு போச்சு இதுவரைக்கும் நீ வடிச்ச கண்ணீருக்கெல்லாம் பலன் இருக்குன்னு. உன் புருஷனை இங்க கூட்டிட்டு வா, அவனுக்கு கொஞ்சம் மருந்து கொடுத்து மந்திரிச்சு அனுப்பணும். நீ ஒன்றும் பயப்படாதம்மா, அட அறிவிக்கட்டவனே, புள்ள பிறக்கிறதுக்கு ஆம்பளையும் பொம்பளையும் காரணமா இருக்கலாம், ஆனா பொண்ணான்னு தீர்மானம் பண்றது அந்த கடவுள் தான்னு உன் புருஷ புத்திக்கு உரைக்கிற மாதிரி சொல்லி அனுப்புறேன். அதுக்கப்புறமா உங்ககிட்ட அன்பா ஆசையா பக்குவமா நடத்துக்குவான். நீ அழுகாம போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். மனசு சங்கடத்தோட வந்தேம்மா, இப்ப நான் சந்தோஷமா போறேன். நீங்க நல்லா இருக்கணும்மா. சரி, நான் வரேம்மா. சரிம்மா. பிரகாசு, என்ன இன்னுமா உனக்கு அடையாளம் தெரியல? நான் தான்ப்பா உன் தூரத்து சொந்தம். அடேங்கப்பா அசத்துட்டீங்க, வேஷ பொறுத்த பிரமாதம் பழகுனக்கு எனக்கே உங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. நடத்துங்க நடத்துங்க. இப்பதான் தாரா பொண்ணா லட்சணமா அழகா இருக்கா. போங்கப்பா, தாரா மாடர்ன் ட்ரெஸ்ல கூட அழகா தான் இருந்துச்சு. இவளை இந்த கெட்டப்புல மாத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். எங்க ஊர்ல குறி சொல்ற பொம்பளைங்க இப்படிதான் இருப்பாங்க. நீங்களே ஏதாவது குறி சொல்ல போறீங்களா? குறி கேட்க போறேன்.
தாரா பக்கத்து ஊர்ல பேய் ஓட்டி பேய் ஓட்டுறத படம் பிடிக்க போறாளாம். ஆமா, இந்த கெட்டப்ல போனதானே அந்த பேயோட்டி நானும் இந்த கிராமத்து பொண்ணுன்னு நம்புவாரு. அதனாலதான் நான் இந்த கெட்டப்கே மாறிட்டேன். கேமராவை எடுத்தா தெரிஞ்சிருமே. தெரியாதே, இங்க பாருங்க, இந்த வீடியோ லென்ஸ் தெரியற மாதிரி இங்க ஒரு ஓட்டு போட்டு வச்சிருக்கேன். அதனால யாராலயும் கண்டுபிடிக்க முடியாது. அங்க போனதும் கேமராவை ஆன் பண்ணிடுவேன். என்ன பண்றது, என் ஆராய்ச்சி அப்படி. கிளம்பலாம் பிரகாஷ். போலாம் தரா. வரேமா. உடலை இரவல் வாங்கி உங்களை ஏமாற்றியிருக்கிறாள் கயல்விழி. நானாக இங்கு வந்தது கயல்விழியே தான். கவலைப்படாதீங்க, இதை பத்தி இனிமே யாரும் கவலைப்படாதீங்க. விடமாட்டேன் கயல்விழியை, நான் விடவே மாட்டேன். வாழும்போது அமைதியா வாழ்ந்துட்டு செத்ததுக்கு அப்புறம் இப்படி ராட்சசியா மாறிட்டாளே. அப்படி நாம என்ன கொடுமை பண்ணோம், ஏன் இப்படி நம்மளை கஷ்டப்படுத்துறா? கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன். மந்திரவாதி, ஏன் எழுந்துட்டீங்க? சங்கரம் பிள்ளை, மனுஷனோ மண்புழுவோ தவறு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும். கயல்விழிக்கு பாதகம் நடந்திருக்கு. ஆமா, பாதகம் நடந்திருக்கு, பெரும் பாதகம் நடந்திருக்கு. பாதிக்கப்பட்டவ பழி வாங்கும் போது என்னால கூட உங்களை காப்பாற்றவே முடியாது. ஏன், உங்களை படைச்சவனால கூட உங்களை காப்பாற்ற முடியாது. காலம் மாறலாம், காட்சிகள் மாறலாம், ஆனா படிச்ச கண்ணீருக்கு பதில் சொல்லியே ஆகணும். நான் வரேன்.